டென்த் ஸ்டாண்டர்டு மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7. த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, அது வந்து செட் ஏ. தென் செட் பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. தென் செட் சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். வெரிஃபை ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கு, செகண்ட் ஒன் கொடுத்துருக்கு. வி டூ த ஆன்சர் நவ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நவ் வி சி பார்ட் நம்பர் 5. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. நவ் சி த எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டின் ஏற்கனவே படிச்சுட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த இரட்டை பகா எண், எட்டை விட குறைவான பகா எண்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம செட் நோட்டேஷனில் எழுதிக்கிறோம். 7 விட 8 விட குறைவான அப்படிங்கிறப்போ 1 to 7 வரைக்கும். அதே மாதிரி ப்ரைம் நம்பர் என்ன, 2, 3, 5, 7. ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது பகா எண்கள். 2ங்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர், இரட்டை பகா எண். ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை த ஃபஸ்ட் கொஸ்டின். இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, ஏக்கும் பிக்கும் காமன், ஏக்கும் பிக்கும் என்ன காமன் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. கிராஸ்னாவே முதல்ல ஃபஸ்ட்டு செட் எழுதிட்டு இன்ட்டு செகண்ட் செட், இதிலிருந்து ஆரம்பிக்கணும். எப்படி வரும், தென் 2 to 2, தென் 3 to 2, தென் 5 to 2, தென் 7 to 2. ஸோ இதை வந்து 1 மார்க் பண்ணிக்க, எல்ஹெச்எஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏ டு சி, சி வந்து 2, ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 1, 2, தென் 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்தது பி கிராஸ் சி, பி செட் எழுதிக்க கிராஸ் போட்டு சி எழுதிக்க, இதுவும் அப்படி தான், 2, 2, தென் 3, 2, 5, 2, 7, 2. இங்கே நான் எல்லாம் என்ன ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, காமன் இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன அர்த்தம், காமன் அர்த்தம். அந்த ரெட்டிங்கில் ரவுண்ட் பண்ணது எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும், 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இன்டர்செக்ஷன் வர்றதுனால யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி காமன் ஆர்டர்டு பேர், அதை மட்டும் எடுத்து எழுதுறேன். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ கொஸ்டின் சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸில் இந்த பி டிஃப்ரெண்ட் சி இதை கண்டுபிடிக்கணும். ஸோ செட் பி எழுதிக்க, தென் செட் சி எழுதிட்டு காமனை வந்து கேன்சல் பண்ணிடு. அப்போ மிச்ச 3, 5, 5, 7. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. என்ன பண்ணுவாங்கன்னா, 2, 3, 5, 7 எழுதிட்டு சப்போஸ் இங்கே ஏதாவது அடிக்காத எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து எழுதிடுவாங்க. எவ்வளோ டைம் சொன்னாலும் அதை வந்து அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. என்ன பண்ணணும்னா, இந்த செட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். செகண்ட் செட்டு நம்ம மீதி எலிமெண்ட் இருந்தாலும் அதை எழுதக்கூடாது. ஸோ இந்த 3, 5, 7 எழுதிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி மைனஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் சியில் ஏ எழுதிட்டோம். ஏ கம்ப்ளீட்டாக நீளமாக வரும். கிராஸ் இந்த பி மைனஸ் சி நம்ம ப்ரீவியஸ் பேஜில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்படியே எழுதிட்டு இது அப்படி தான் லைனாக வரணும். 1, 3, தென் 1, 5, 1, 7. இது ஆக்சுவலாக அப்படியே 1 by 1 எழுதிரு, பேஜஸ் தீர்ந்தாலும் பரவாயில்ல, 1 by 1 எழுதுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 2 எடுத்துக்க, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு டேக் 3, நீளமாக எழுதுறதை விட இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். 3, 3, 3, 5, 3, 7. இந்த வே லாஸ்ட்டில் 7, 7 வரைக்கும் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி. ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஏன்னா ஃபுல்லும் ஏ எழுதிட்டு கிராஸ் போட்டு ஃபுல்லும் பி எழுதிடு. இதுவும் அப்படி தான் 1 by 1 எழுது, பேஜஸ் வீணாகுதேன்னு பார்க்க வேண்டாம். ஸோ 1 ஆரம்பித்து இந்த 7 வரைக்கும் நம்ம எழுதிடுறோம். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிருக்கிற என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஏ கிராஸ் இதுலேயும் அப்படி தான் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம்.
இதுக்கு முதல்ல வந்து எல்ஹெச்எஸ் வந்து இதோட ஓவர், இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டோட இந்த எல்ஹெச்எஸ் வந்து ஓவர். அதனால தான் நான் இங்கே இப்படி போட்டு ஒன் அப்படின்னு எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸில் இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஏ கிராஸ் பி, யூ ஹவ் ஃபவுண்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் நீளமாக வர்றது எல்லாமே ஏ கிராஸ் பி. அடுத்தது இதுவும் ஆர்ஹெச்எஸில் வரக்கூடியது ஏ கிராஸ் சி. ஏ எழுதி கிராஸ் போட்டு சி எழுதி அந்த ஆர்டர் பேர் எழுதிட்டு இந்த இப்படி போட்டால் என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்றது. எது இதில் ஏ கிராஸ் பிலேயும் ஏ கிராஸ் சிலேயும் என்னென்னலாம் காமனாக இருந்ததோ அதை கேன்சல் பண்ண, அதெல்லாம் தான் கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை கேன்சல் பண்ணது போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடுறேன். பத்து அது என்னென்னு மார்க் பண்ணிக்கணும், டூன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஒன் பாரு, இந்த ஒன்னில் இங்கே ஒன் த்ரீயில் ஆரம்பித்து செவன் செவன் இருக்கா, அதே தான் இங்கேயும் வரும் பாரு. இங்கே ஒன் த்ரீயில் ஆரம்பித்து செவன் செவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு திஸ் கம்ப்ளீட் ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி இந்த சம் பார்த்தா பெரிய சம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இப்போ நான் பேப்பரில் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப லென்த்தியாக எழுதுனா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் டூயிங் இன் ஈஸி மெத்தட். தேங்க்யூ.